ராமன் சீதா சீரியல் மார்ச் 6ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மகாலட்சுமி வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குற செக்யூரிட்டியையும் வீட்டு சமைக்கிற அம்மாவையும் நிற்க வச்சுருக்காங்க. மகாலட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சொன்னதை நீங்கள் ரெண்டு பேருமே அப்படியே சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சரிம்மா சொல்லிடுறோம் அப்படின்ட்டு நேராக வந்து நம்ம சீதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். அப்போ சமயக்காரம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஐயா, உங்கள் பொண்ணை மகாலட்சுமி வீட்டில் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவங்க வீட்டு வேலைக்காரவங்க தான் நாங்கள் பேசுகிறோம். இது மாதிரி உங்கள் பொண்ணு சந்தோஷமாகவே இல்லை, உங்கள் பொண்ணை எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க, முக்கியமாக அந்த பேய் மகாலட்சுமி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற சீதாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்கிறாரு, அவர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஐயா, சீதாம்மா ரொம்ப பாவம், அவங்கள கொலை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, இங்கே ஒரு பேய் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு வந்து சீதாவை அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் காலையிலே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஃபோனை வந்து கட் பண்ண பிறகு மகா கேட்குறாங்க, என்ன நான் பேயா, உனக்கு நான் ரத்தம் குடிக்கிற காட்டேரியா அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேருமே அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இது மாதிரி இதுக்கப்புறம் எப்போயாவது சொன்னீங்க துப்பாக்கி எடுத்து வாயிலே சுட்டுருவேன் அப்படின்னு. அப்போ ரெண்டு பேருமே பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறாங்க. இந்த பக்கம் மகா என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியும் நாளைக்கு சீதாவோட அப்பா வந்து சீதாவை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சீதாவோட அக்காவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய புது வாழ்க்கையில் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீதா கால் பண்ணுறாங்க. சீதா கால் பண்ணதோட அக்கா வந்து பேசுகிறாங்க, ஏண்டி எப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம சீதா சொல்கிறாங்க, ஏங்கா நீ லவ் பண்ண விஷயத்த அப்பா கிட்டே சொல்லியிருந்த, அப்பா உன்னை சேர்த்து வச்சிருப்பாள்ல, எதுக்காக சொல்லாமல் விட்ட அப்படின்னு. அதுக்கு அக்கா சொல்கிறாங்க, அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரடி, அதாண்டி நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு. அப்போ சீதா சொல்கிறாங்க, அக்கா அன்றைக்கி பிரச்சனை எப்படி ஆகினுச்சு தெரியுமா, என்னை வந்து அவருக்கு கட்டி வச்சுட்டாங்க, இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, என்னை அசிங்கமாக பார்க்குறாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ராம் வந்து ஒரு ரூமில் படுத்து கிடக்கிறாரு. அந்த ரூமுக்கு வந்து நம்ம மகாவோட அண்ணன் வராரு. அந்த நேரம் பார்த்து சீதா வந்துட்டு, இங்கே பாருங்கள் எங்கே எங்கே வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு இங்கே தான் இன்றைக்கி ராம் படுப்பான் என் ரூமில் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் தான் அவரை தொட்டு தாலி கட்டினா பொண்டாட்டி, அவர் பக்கத்தில் நான் தான் படுக்கணும், நீங்கள் போய் என்னுடைய ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு இது மட்டும் மகாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, தெரிஞ்சால் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கதவை சாத்தி லாக் பண்ணி அந்த சாவியை இடுப்பில் செருவிக்கிட்டு ராமோட பக்கத்தில் போய் படுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மகாவோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக மகாவை போய் கிளப்புறாங்க. மகா சீக்கிரம் கிளம்பு, இங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு. அப்போ மகாவும் கிளம்பி வராங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே செம்ம கோபத்தில் வந்து ராம் படுத்து கிடக்கிற அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. அப்போ நம்ம ராம் வந்து டக்குன்னு கிளம்புறாரு. கிளம்பி பக்கத்தில் பார்த்தா சீதா படுத்து கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே ராம் ஷாக்காக வராரு, ஹே நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் தானே தொட்டு தாலி கட்டின புருஷன், உங்கள் பக்கத்தில் படுக்காமல் நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்தா இந்த பக்கம் மகா வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ ராம் போய் கதவை திறக்க பார்க்குறாரு, ஆனால் வந்து கதவு ஓப்பன் ஆகலை. அப்போ ராம் சொல்கிறாரு, அம்மா சாவியை தேடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தேடுறாரு. அப்போ சீதா சொல்கிறாங்க, இந்த சாவியை தானே தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து இடுப்பில் சொருவிக்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முடிஞ்சால் இந்த சாவியை எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, இங்கே பாரு என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப பி சூப்பர் க்யூட்டாக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.